உங்கள் அனைவருக்கும் எனது மனமார் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி எம் பாலமுருகன் அவர்களின் பொற்பாகம் படித்து என் பணியை தூங்குகின்றேன். பூமாலை சுடியதற்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம், நன்றி நன்றி நன்றி. முருகா முகுந்தமாள் முருகா, முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பற முருகன் செந்தில் முதல்வர் வாயவன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழ். இக்குறிஞ்சல கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய், நம்பிக்கை மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெறச் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சல கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. மீனாட்சி அப்படின்னா வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாளா அம்மா, ஏன் என்ன காரணம் அப்படின்னா
கூப்பிட்ட குரலுக்கு வரணும், பக்தர்கள் கூப்பிடக்கூடிய குரலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வலது காலம் முன்னாடி வச்சு ஆயத்தமாயிதான் நிப்பாங்க. எத்தனையோ பறவைகள் இருக்க, கிளிய மட்டும் தன் தோல் பட்டையில வச்சிருக்க என்ன காரணம் அப்படின்னா கிளி மட்டும் தான் சொன்னதையே சொல்லுவான். அப்ப பக்தர்கள் வேண்டக்கூடியத மீனாட்சியின் காதல சொல்லிக்கிட்டே இருக்குமா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றியா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றியா சொல்லி மீனாட்சியின் காதல கிளியாகப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்குமா. அம்மா மட்டும் 64 ஆய கலைகளையும் கற்கல, அம்மா வச்சிருக்க அந்த கிளி கூட 64 ஆய கலைகளையும் கற்று சாதாரணப்பட்டவனா மீனாட்சி, 17 உலகத்தையும் வென்றவள்ளையா, அப்பேற்பட்ட மீனாட்சியினர் நமக்கு எல்லாம் பரிபூர்ணமா வேணும்.
மறைந்திருந்தே பார்க்கும் மருமமென்ன, சுவாமி மறைந்திருந்தே பார்க்கும் மருமமென்ன, அழகர் மலையென்னதா இந்த சிலையழகா
நன்றி, கை தட்டிய ஒரு சில உலகம் எல்லாரும் தட்டுறீங்க, நன்றி 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 கடந்த வணக்கம். அண்ணே நீங்களே எத்தனை வயசுல காதலிச்சீங்க? உங்களுக்கு நானா 25 வயசுல 25 வயசுல காதலிச்சீங்களா? நான் இப்ப காதலிச்ச தெரியுமா? 5 வயது அரியாவர் வந்து எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடி வேலரை 5 வயசுல இருந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது, புனிதமான காதல், தெய்வீகமான காதல். ஆமா கட்டுனா அவரை தான் கட்டுவேன். இல்லடா யார் யார் ஊடையில வரீங்களோ அவன் தூக்கி போட்டு விட்டுவேன். இல்ல காதலிச்சிட்டேன் இல்லையா, அதனால 5 வயசுலயே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு என் கனவுல உன்னதான் கட்டுவேன்னு சொல்லி. அதனால நானும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதனால வந்து அந்த காதலை பத்தி சொல்லும் போதா வெற்றி வெற்றி என்று கோயில் மணி எனக்கு கேட்கிறது, உங்களுக்கு எல்லாம் கேட்கிறதா? உலகத்தில் தூக்கல் களையாரோ
நாள் பொழுதில் புலராகோ துளிக்க வேண்டாம்.